நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். பல்வேறுபட்ட இந்திய செய்திகளோடு உங்களை சந்திக்க வருகிறது அண்டை நாடு. அந்த வகையில் தமிழகத்தில் 3 கோடி மதிப்பீட்டிலான 20 இன்கோ தேநீர் நடமாடும் தேநீர் வாகனங்களை தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்திருக்கிறார். தமிழ்நாடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை சார்பில் சர்வதேச தேநீர் தினத்தை முன்னிட்டு 20 நடமாடும் தேநீர் கடைகளின் செயற்பாட்டை முதலமைச்சர் MK ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைத்திருக்கிறார். சிறு தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையிலும் தரமான கலப்படமற்ற தேநீர் பொதுமக்களுக்கு கிடைக்க செய்யக்கூடிய வகையிலும் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பில் நடமாடும் தேநீர் கடைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. சென்னையில் 10 கடைகளும், திருப்பூர், ஈரோட்டில் தலா 3 கடைகளும், கோவையில் 4 கடைகளும் என முதற்கட்டமாக 20 நடமாடும் தேநீர் விற்பனை கடைகளை தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆரம்பித்து வைத்துள்ளார். இந்த நிலையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வசதித்துறை சார்பில் 5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மதுரை மாவட்ட நகர ஊரமைப்பு அலுவலக கட்டிடத்தையும் முதலமைச்சர் காணொலி மூலம் திறந்து வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நடுத்தர மக்களுக்கு அவர்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு இவ்வாறான செயற்பாடானது அங்கே இடம்பெற்றிருக்கிறது என்று தமிழக முதலமைச்சர் கூறியிருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது பறவை காய்ச்சல் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக கேரளாவை குறிவைத்திருக்கிறது. அவ்வாறான நிலையில் ஆயிரக்கணக்கான வாத்துக்களை கொல்வதற்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவின் ஆலப்புழா மற்றும் கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. கோட்டயத்தின் வெச்சூர், கல்லற, அயமனம் ஆகிய 3 பஞ்சாயத்துகளிலும், ஆலப்புழா மாவட்டத்தின் நெடுமுடி, கருவட்டம் ஆகிய பஞ்சாயத்துகளிலும் இந்த வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்கள் மட்டுமின்றி மாநில அளவிலும் சுகாதார அதிகாரிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த தொற்றை மேலும் பரவாமல் கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதில் முக்கியமாக பாதிப்பு கண்டறியப்பட்ட பகுதிகளிலிருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய வீடுகளில் வளர்க்கப்படும் அனைத்து பறவைகளையும் கொல்ல அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதனால் கோழிகள், வாத்துகள் என சுமார் 80,000 பறவைகள் கொல்லப்பட்டு வருகின்றன. கொல்லப்படும் வாத்துகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி 2 மாதம் வரை வளர்ச்சி கொண்ட வாத்துகளுக்கு 100 ரூபாயும், அதற்கு மேற்பட்ட வளர்ச்சி கொண்ட வாத்துகளுக்கு 200 ரூபாயும் இழப்பீடாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் எதிரொலி காரணமாக இப்பொழுது கோழிகள், வாத்துகள், ஏனைய பறவைகளை கொல்வதற்கு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. ஆகவே அந்த பறவைகளுடைய உயிரை பறிக்கக்கூடிய செயற்பாடுகள் இப்போது இடம்பெறுகிறது. வேறு வழியின்றி இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது என்ற விடயங்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், லக்கிம்பூர் வன்முறை சம்பவமானது பாரிய ஒரு எதிர்வலைகளை அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இப்படிப்பட்ட நிலையில் லக்கிம்பூர் வன்முறை தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்த செய்தியாளரை ஒரு சகட்டு மேனிக்கு வசை பாடிய மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ரா என்று தலைப்பிடப்பட்ட இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிடும்படி ஒரு அளவுக்கு இந்த விடயமானது பேசப்படும் பொருளாக மாறியிருக்கிறது. பார்க்கலாம். லக்கிம்பூர் வன்முறை தொடர்பாக கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களை மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ரா கடுமையாக வசை பாடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. விவசாயிகள் போராட்டத்தில் காரை விட்டு மோதிய லக்கிம்பூர் வன்முறை தொடர்பாக மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் ஆஜிஸ் மிஸ்ரா உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவசாயிகள் கொல்லப்பட்ட சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி செயல் என சிறப்பு புலனாய்வு பிரிவு லக்னோ நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் லக்கிம்பூரில் ஆக்சிஜன் உற்பத்தி மையத்தை திறந்து வைக்க வந்த மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராவிடம் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அறிக்கை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு செய்தியாளரை கடிந்து கொண்ட அமைச்சர் வசை பாடியதோடு மைக்கை பறித்து தாக்க முற்பட்டதால் அந்த இடத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது லக்கிம்பூரில் இடம்பெற்ற வன்முறை சம்பவமானது திட்டமிட்டது என்று சிறப்பு புலனாய்வு பிரிவானது அறிக்கை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக அஜய் மிஸ்ராவிடம் செய்தியாளர்கள் கேள்வி கண்ணுகளை தொடுத்து சென்ற பொழுது
அவர் அதற்கு நிறைய வசைபாடு இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் செய்தியாளர்களிடமிருந்த மைக்கை பிடுங்கி அவர் வீசக்கூடிய செயற்பாட்டிலும் இறங்கியதால் நேற்று அந்த பகுதியில் பொறுத்தவரைக்கும் ஒரு பரபரப்பு நிலவியது என்றே கூறப்படுகிறது. அடுத்ததாக ஒரு துன்பியல் சம்பவமானது பதிவாக இருக்கிறது. அரசு பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 5 பெண்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் அரசு பேருந்தில் ஆற்று கவிழ்ந்து விழுந்ததில் 9 பேர் உயிரிழந்தனர். அஸ்வராபேட்டாவிலிருந்து யங்காரெட்டிக்குடம் நோக்கி சுமார் 47 பயணிகளுடன் பேருந்து சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே வந்த பார ஊர்தி மீது மோதுவதை தவிர்ப்பதற்காக சாரதி பேருந்தை திருப்பியதாக கூறப்படுகிறது. அதனால் நிலை தடுமாறிய பேருந்து ஜல்லேறு கால்வாயில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தின் சாரதி மற்றும் 5 பெண்கள் உட்பட 9 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் 38 பயணிகளை பத்திரமாக மீட்டனர். இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்துள்ளார். இது நேற்று இடம்பெற்றிருந்த ஒரு அசம்பாவிதமாக பதிவாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கலாம் அண்டை நாடு நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய செய்தி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் கடல் திடீரென்று உள்வாங்கியதால் மக்கள் கிளி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது. சென்னையில் நேற்று நள்ளிரவில் மெரினா, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென்று 10-15 மீட்டருக்கு கடல் உள்வாங்கியிருக்கிறது. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கடல் உள்வாங்கியது. இதனால் மணற்பரப்பு அதிகளவில் தென்பட்டதாகவே கூறப்படுகிறது. நள்ளிரவில் கடற்கரைக்கு வந்திருந்த மக்கள் கடல் உள்வாங்கியதை அவதானித்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதற்கு பிறகு சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு கடல் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பியிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருந்தது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.6 பதிவானதை அடுத்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் இந்தியாவில் பாதிப்பு ஏற்பட்டுவிடுமோ என்ற ஐயம் ஏற்பட்டிருந்த நிலையில் எந்த ஒரு பாதிப்பும் இதுவரை பதிவாகவில்லை. இந்த நிலையில் இந்திய சுனாமி மையம் தகவல் வெளியிட்டிருந்த நிலையில் திடீரென்று கடல் உள்வாங்கிய சம்பவமானது சென்னை மக்களிடையே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது திடீரென்று கடல் உள்வாங்கியதால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் அதிகளவில் பதிவாகியிருந்த நிலைமையில் இந்தியாவில் பாதிப்புகள் எவ்வாறு இருக்கும் என்று கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் பாதிப்பு இல்லை என்று சொன்னாலும் கூட திடீரென கடல் உள்வாங்கியதால் மக்கள் கிளி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வடக்கு கிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து பரவலாக மழை பெய்து வந்திருந்த நிலையில் இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து பெரும்பாலான இடங்களில் மழை குறைந்து வருவதை பார்க்க முடிகிறது. இருந்தாலும் கூட கடந்த ஒரு வாரமாக பல இடங்களில் வறண்ட ஒரு வானிலை நிலவி வருகிறது என்று வானிலை தொடர்பான அறிக்கைகள் இந்த செய்தியை கூறக்கூடிய நிலையில் வங்கக்கடலில் நாளை மறுதினம் அதாவது நாளைய தினம் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நிச்சயமாக உருவாகக்கூடும் என்ற ஒரு செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஆகவே நாளைய தினம் இது தொடர்பான நிலவரங்கள் வெளியாகும், மேலதிக விடயங்கள் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி கொஞ்சம் அதிர்வலைகளை தரக்கூடிய விதமாக அமைந்திருக்கிறது. ஏனெனில் பழைய பரோட்டாக்களை தண்ணீரில் ஊற வைத்து சூடேற்றி விற்பனை செய்த உணவகத்திற்கு அபராதம் விதித்து உணவு பாதுகாப்பு துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. பார்க்கலாம் இதனுடைய மேலதிக விடயங்களை. தேனி பெரிய குளத்தில் பழைய பரோட்டாவை நீரில் ஊற வைத்து சூடேற்றி புதிது போல விற்றதுடன் உரிமம் பெறாமலும் செயற்பட்டு வந்த உணவகத்திற்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்து உணவு பாதுகாப்பு துறையானது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இது தொடர்பான காணொலி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலான நிலையில் இது குறித்து விளக்கம் கேட்டு உணவக உரிமையாளர் சின்னத்தம்பிக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் சட்டப்படி அந்த உணவகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்பு அலுவலர் ராகவன் கூறியிருக்கிறார்.
அதாவது பழைய பரோட்டாக்களை தண்ணீரில் ஊற வைத்து அதை விற்பனை செய்திருக்கிறார்கள். புதிது போன்று இந்த காணொளிகள் எவ்வாறு எடுக்கப்பட்டு இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது, பல்வேறுபட்ட விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் உணவுத்துறையானது நிச்சயமாக இந்த காணொளி காட்சி தொடர்பில் அதாவது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறது. அடுத்ததாக விதானிக்கலாம், மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்யும் வரை அரசு கழுத்தம் கொடுப்போம் என்று ராகுல் காந்தி கருத்து தெரிவித்திருக்கிறார். பார்க்கலாம், உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கலவரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு அது திட்டமிட்டு நடத்தப்பட்டது என தெரிவித்திருந்தது. இந்த விவகாரத்தை பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய காங்கிரஸ் எம்பிக்கள் மத்திய உள்துறை இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவை பதவியிலிருந்து அரசு நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தன. இந்த நிலையில் பாராளுமன்றத்திற்கு வெளியே காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது லக்கிம்பூர் கலவரத்தில் மத்திய அமைச்சருக்கு தொடர்பு இருப்பதால் இது குறித்து விவாதிக்க பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் அரசு அனுமதி மறுக்கிறது. லக்கிம்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும், சபை நிகழ்ச்சிகளை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என நோட்டீஸ் கொடுத்திருக்கிறேன். மத்திய அமைச்சரை உடனடியாக பதவி விலக வேண்டும். இந்த கலவரம் திட்டமிட்ட சதி என்று முன்பே பேசப்பட்டது, அது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சதியில் தொடர்புடையவர் யார் என்பது அனைவருக்கும் தெரியும். நாங்கள் பாராளுமன்றத்தில் விவாதிக்க கோருகிறோம், ஆனால் பிரதமர் நிராகரிக்கிறார். நாங்கள் இந்த அரசுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதை பொறுத்து நடவடிக்கை எடுக்க அந்த அமைச்சர் பதவி விலகுவதை நாங்கள் உறுதி செய்வோம். அனைவரும் கொடுத்த அழுத்தம் காரணமாக வேளாண் சட்டங்களை அரசு திரும்ப பெற்றது. இவ்வாறு எங்களுடைய பேட்டியின் பொழுது ராகுல் காந்தி கூறியிருப்பதாக செய்திகள் கூறப்படக்கூடிய நிலையில் பாராளுமன்ற மாநிலங்களவை இதனிடையே 12 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கையை திரும்ப பெற வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற மாநிலங்களவை பணிகள் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அடுத்தடுத்து அவை ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் பிற்பகலில் அமளி நீடித்ததால் மீண்டும் நாடாளுமன்ற அமர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த நிலையில் பாராளுமன்ற மக்களவையில் லக்கிம்பூர் கலவர விவகாரம் மற்றும் 12 எம்பிக்கள் சஸ்பெண்ட் விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருந்தன என்ற விடயங்களும் இங்கே பேசப்படும் பொருளாக தோற்றம் பெற்றிருக்கிறது. அதாவது வேளாண் சட்டங்களுக்கு பாரிய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதன் பின்னணியில் வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டிருந்தது. ஆகவே அவ்வாறான ஒரு நடைமுறையை இந்த லக்கிம்பூர் வன்முறையிலும் நாங்கள் எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சினைக்கான ஒரு தீர்வினை நோக்கி நகர முடியும் என்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து பாரிய அழுத்தங்கள் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கப்படுகிறது என்று கூறலாம். ஏனெனில் மத்திய ஆட்சியில் பாரதிய ஜனதா இருக்கும் பொழுது அவ்வாறான கடுமையான அழுத்தங்கள் இப்போது பிரயோகிக்கப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கலாம், ஆம்புலன்ஸ் மீது ஏறி மது போதையில் குத்தாட்டம் போட்டிருக்கிறார்கள் என்று தலைப்பிடப்பட்ட செய்திகள் வெளியாக இருந்தது. ஆகவே இந்த செய்தியானது மிகவும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. பார்க்கலாம் இது எங்கே இடம்பெற்றது. தமிழகம் மதுரையில் விபத்தில் இருந்த நண்பனின் உடலை எடுத்து சென்ற ஆம்புலன்ஸ் மீது ஏறி நின்று மது போதையில் குத்தாட்டம் போட்டவாறும் நெடுஞ்சாலையில் சென்ற வாகனங்களை மறைத்து மோட்டார் சைக்கிள்களில் வீலிங் செய்தவாறும் இளைஞர்கள் அட்டகாசம் செய்த காணொளி காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. மதுரை தன்னகுளம் நேதாஜி நகர் பகுதியை சேர்ந்த அபிகண்டன் என்ற இளைஞன் தனியார் சட்டக்கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்திருந்தார். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை கல்லூரி முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு வரக்கூடிய வேளையில் விபத்தில் சிக்கி அவர் உயிரிழந்திருந்தார். மருத்துவமனையிலிருந்து அவருடைய உடல் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊரான தனங்கன்குளத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அப்பொழுது 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் அங்கு வந்த அவருடைய நண்பர்கள் ஆம்புலன்ஸுக்கு முன்னால் ஊர்வலமாக சென்றிருந்தனர். ஆம்புலன்ஸின் மேற்கூரையில் ஏறி நின்றும் விசில் அடித்துக் கொண்டு கூச்சலிட்டவாறே சென்றிருக்கிறார்கள். அந்த கும்பலில் சிலர் தேசிய நெடுஞ்சாலையில் பெலிசார் வைத்திருந்த இரும்பு தடுப்புகளை தூக்கி வீசி சேதப்படுத்தியவாறும் சென்றதாக கூறப்படுகிறது. இவர்களுடைய அலப்பறையால் ஆம்புலன்ஸுக்கு பின்னால் வந்த வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றிருக்கின்றன. அதேபோல போக்குவரத்துகளும் மூச்சு முழுதாக பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.
அதாவது நோயாளர் காவு வண்டியில் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பது பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இப்போது மது பாவனை என்பது அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கூடவே கஞ்சா பாவனையும் அதிகரித்து கொண்டு செல்கிறது. இது இளைஞர்களினுடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக சீரழித்து கொண்டிருக்கிறது என்று சமூக ஆர்வலர்கள் வேதனை ததும்ப தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். ஆகவே போதை பழக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று போலீசாரிடம் அவர்கள் கோரிக்கையை கூட முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவ்வாறு போதைப் பொருளில் இருந்து இளைஞர்களை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக காணப்படுகிறது. இது தொடர்பான உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. மும்பையிலிருந்து புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் சரக்கு ஏற்றி கொண்டிருந்த தொழிலாளி அப்படியே உறங்கி இருக்கிறார். கடைசியில் அவர் அபுதாபிக்கே சென்றுவிட்ட ஒரு வேடிக்கை சம்பவம் ஒன்றும் பதிவாகி இருக்கிறது. மும்பையிலிருந்து புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் சரக்கு ஏற்றி கொண்டிருந்த தொழிலாளி அப்படியே உறங்கிவிட இறுதியில் அவர் அபுதாபிக்கே சென்று இருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மும்பையிலிருந்து அபுதாபிக்கு இண்டிகோ விமானம் புறப்பட்டு கொண்டிருந்தது. அதில் கார்கோ பிரிவில் தொழிலாளி ஒருவர் அதாவது பொருட்களை ஏற்றி கொண்டிருந்த நிலையில் சிறிது நேரத்தில் அவர் அயர்ந்து உறங்கிவிட விமானமும் புறப்பட்டு அபுதாபிக்கே சென்றுவிட்டது. அங்குள்ள அதிகாரிகள் விமானத்தின் சரக்கு பெட்டகத்தை திறந்து பார்த்த பொழுது விழித்தபடி நின்ற தொழிலாளியை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் ஒருவாறு விமான நிறுவன அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பின்னர் அந்த தொழிலாளிக்கு மருத்துவ சோதனை செய்யப்பட்டு மீண்டும் மும்பைக்கு அவர் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். அவர் கண்ணயந்தமையின் காரணமாக மும்பையிலிருந்து அபுதாபிக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது பதிவாக இருந்தது. அவர் மீண்டும் மும்பைக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதுவரை நேரமும் பல்வேறுபட்ட செய்திகளை உங்களுக்காக வழங்கியிருந்தது அண்டை நாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உறவுகளுக்கு எனமே என நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக. அதுவரை பாரதியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம். உறவுகளை தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் டான்ஸ் செய்திகளோடு.